கள்ளக்குறிச்சி அருகே பட்டாசு கடையில் பயங்கர தீ விபத்து. உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஆறாக உயர்ந்தது. படுகாயமடைந்த 10க்கும் மேற்பட்டோருக்கு தீவிர சிகிச்சை. பட்டாசு கடை தீ விபத்தில் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு முதலமைச்சர் இரங்கல். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி அறிவிப்பு. கர்நாடக அணைகளில் தொடர் மழை எதிரொலியாக காவிரியில் நீர்வரத்து அதிகரிப்பு. மேட்டூர் அணை நீர்மட்டம் 105 அடியை எட்டியது. சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 31 காசுகள் உயர்ந்து 104.83 காசுகளுக்கு விற்பனை. டீசல் விலையும் தொடர்ந்து 100 ரூபாயை தாண்டி விற்பனை செய்யப்படுவதால் வாகன ஓட்டிகள் பாதிப்பு. அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கருக்கு சொந்தமான குவாரிகளில் விதிமீறல் புகார். ஆய்வு செய்ய 2 குழுக்களை அமைத்தது புவியியல் மற்றும் சுரங்கத்துறை. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் கனகராஜின் சகோதரர் உட்பட 2 பேரை காவலில் எடுத்து விசாரிக்க மனு. உதகை நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வர வாய்ப்பு. இந்திய கடற்படையின் நீர்மூழ்கி கப்பல் தொடர்பான தகவல்களை கசியவிட்ட விவகாரம். கடற்படை உயர் அதிகாரி உட்பட 3 பேரை கைது செய்தது சிபிஐ. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தயார் செய்யும் பணிகள் தீவிரம். வரைவு வாக்காளர் பட்டியல் பணிகளை தீவிரப்படுத்த அதிகாரிகளுக்கு மாநில தேர்தல் ஆணையர் அறிவுறுத்தல். இல்லம் தேடி கல்வி திட்டத்தை இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மாணவர்களின் இடைநிற்றலை தவிர்த்து கற்றலை ஊக்குவிக்கும் வகையில் புதிய திட்டம். போதைப் பொருள் பயன்படுத்தியது மட்டுமின்றி கடத்தலிலும் ஈடுபட்டார் ஆரியன்கான். மும்பை உயர்நீதிமன்றத்தில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு பரபரப்பு குற்றச்சாட்டு. திண்டிவனத்தில் சொத்துக்காக தாய் தந்தை மற்றும் தம்பியை கொன்ற வழக்கு. கணவன் மனைவிக்கு தலா 4 தூக்கு தண்டனை விதித்தது பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றம். பழவேற்காடு பகுதியில் மற்ற மாவட்ட மீனவர்கள் அத்துமீறுவதாக புகார். 50 படகுகளில் சென்று சிறைபிடிக்க முயன்றதால் பரபரப்பு. சேலம் அருகே சலூன் கடையில் பட்டியல் இனத்தவருக்கு முடித்திருத்த மறுப்பு. பெண் உட்பட 3 பேர் மீது வன்கொடுமை சட்டத்தில் வழக்கு பதிவு. தீபாவளி நெருங்குவதால் சூடுபிடித்துள்ள இனிப்பு வகைகளின் விற்பனை. அதிரசம் முறுக்கு போன்ற பலகாரங்களுக்கு அமோக வரவேற்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.